அந்த வெற்றி கழகத்திலே இக்கு விட்டுட்டாரு, கட்சியோட பேர்லயே வந்து பிழை இருக்குங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் ஆரம்பத்திலே நிறைய வருது. டிவி கே அப்படின்னு வருது. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழக வெற்றி கழகம்னு பார்க்கல, உத்தமன்னு பேர் வச்சுட்டா பையன் நல்லவனா இருப்பான், அது மாதிரி கட்சி பேர்லயே வெற்றி நஷ்டம்னா கட்சிக்கு எதிர்காலத்தில் பெரிய வெற்றி இருக்கும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியும். விஜய் வந்து பொதுக்கூட்டம் நடத்தினா குவார்டர் கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், 10 காசு செலவு இல்லாமல் மிகப்பெரிய கூட்டம் கூடும், ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு யாரும் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட முடியாது. விஜயோட இந்த என்ட்ரி எந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் அமையும். இனிமேல் தான் அவர் மிகப்பெரிய அவமானங்களை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். அஜித் அட்டாக் பண்ணியும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினியை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ரஜினியை அட்டாக் பண்ணியும் விஜய் ரசிகர்கள் கடுமையாக வார்த்தை போடலாம் ஈடுபடுறாங்க. அந்த ஆர்மியை வச்சுக்கிட்டு திமுக சமாளிக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்களோ, கேரவனை விட்டு இறங்கி மக்களை சந்திக்கணும் தெரியுங்க. கண்டிப்பாக கேரவனுக்கு மேலே ஏறி இன்னும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து போட்டால் பார்த்தாதான். ஏற்கனவே விஜய் கூட இன்னொரு எம்ஜிஆர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அரசியலில் இன்னொரு எம்ஜிஆராக மாறுவாரா விஜய்? எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலில் உச்சம் தொட்டவர்னா அது விஜயகாந்த் அவர்கள். 2026 தேர்தலில் அவர் சொன்ன மாதிரி உடனே எடுத்தோன்னெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலையோ இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. விஜய் இடத்தை விஜய் பிடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. விஜய் சினிமாவில் விஜய் இடத்தை நீ அடுத்து யார் பிடிக்க போறாங்க? சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா? நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். இந்த விஷயம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்குது. நடிகர் விஜயினுடைய அரசியல் இந்த என்ட்ரி குறித்து தான் நாம் இப்போ விவாதிக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே இங்கே அரசியலில் பலரும் அரிதாரம் பூசிக்கிட்டு பல ட்ராமா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு நடிகர் அரசியலை இறங்கியிருக்கிறார், எப்படி முதல்ல பார்க்குறீங்க அதை? முதல்ல வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர் துணிந்து அரசியலுக்கு இறங்கியிருக்கார். அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் மீறி துணிஞ்சு அரசியலில் இறங்கி இருக்கிறதுக்காகவே முதல்ல வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் குறித்து பின்னாடி விமர்சிப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. முதலில் தொடங்கினதுக்கு வாழ்த்து சொல்கிறது நம்முடைய சம்பிரதாயம், வாழ்த்து தெரிவிச்சிடும். கண்டிப்பாக. அவரோட கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அந்த வெற்றி கழகத்திலே இக்கு விட்டுட்டாரு, கட்சியோட பேர்லேயே வந்து பிழை இருக்குங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் ஆரம்பத்திலே நிறைய வருது. தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குறீங்க இந்த பேரை? எழுத்துப்பிழைங்கிறத தாண்டி தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, வேறு ஏதாவது பேரை கூட அவங்க முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு ஏன் வெற்றின்னு வச்சுருக்காங்கன்னா, விஜய் அப்படின்னாவே வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பெயருக்கான அர்த்தம் வந்து வெற்றி. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வரணும், அதனால் வெற்றி முன்னேற்ற கழகம்லாம் வைக்க முடியாது. அதனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா டிவிகே அப்படின்னு வருது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழக வெற்றி கழகம்னு பார்க்கல, தளபதி விஜய் கட்சி டிவிகே அப்படி கூட அதுக்கு வந்து நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்படி பல வகையான பொருள் தரக்கூடிய பெயராக இருக்கிறதுனால அவங்க வெற்றி கழகம் எடுத்திருக்காங்க. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக கேட்குறப்ப எப்படி தோணுதுன்னா, இந்த சினிமாக்கள்லாம் வந்து இந்த கட்சி பேரை நேரடியாக குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு வெவ்வேறு பெயர்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் மாதிரி தெரியுது. உத்தமன்னு பேர் வச்சுட்டா பையன் நல்லவனா இருப்பான், அது மாதிரி கட்சி பேர்லேயே வெட்டி நஷ்டம்னா கட்சிக்கு எதிர்காலத்தில் பெரிய வெட்டி இருக்கும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ஓகே. ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வராம போயிட்டாரு. அப்படியான ஒரு விஷயம்தான் விஜய் மேட்டர்லேயும் நடக்கும்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. விஜயுமே தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகளை எடுத்துட்டு வந்தாரு. இந்த வெற்றிடம்லாம் இருக்கு, ஃபில் பண்ண வர பார்ப்போன்ட்டு. ஸோ அதிரடியாக அரசியல் இறங்கிட்டாரு. இந்த அரசியல் என்ட்ரியில் அதிரடியாக அவர் இறங்கியிருக்காருல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தைரியத்தை? இல்லை, அதுதான் கடந்த காலத்தில் ரஜினி மேலே வந்த விமர்சனத்துக்கு காரணமே அவர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமல் ஏமாற்றிட்டார். கட்சி தொடங்கலாம் அறிவிச்செல்லாம் கூட நடந்தது, ஆனால் கடைசியில் அவர் வரல. ஆனால் இப்படி வந்து அதுதான் முன்னாடியே வாழ்த்து சொன்னேன், அவர் ரசிகர்களை ஏமாற்றாமல் அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கட்சியை வந்து தொடங்கியிருக்கார். அதனால் அது அந்த தைரியத்தை வந்து நம்ம பாராட்டி தான் தீரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து அரசாங்கத்திற்கு எந்த வகையில் நம்ம வந்து ஆதரவாக கருத்து தெரிவிச்சுட்டு நம்மளுடைய படங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்குது. இவர் வெறும் நடிகராக இருந்தப்பவே அரசுனாலையும் ஆளுங்கட்சிகள்னாலையும் வந்து ஒரு பெரிய அடக்குமுறைகளுக்கும் துன்பத்துக்களும் ஆளாகி இருக்கிறார். அதனால் அதையெல்லாம் மீறி அதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் அவர் துணிச்சலாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அது வந்து பாராட்டுக்குரியது.
காவலன் படத்தோட வெளியிட்டப்பவே வந்து விஜய்க்கு ஏகப்பட்ட இடையூறுகள். குறிப்பாக தலைவா படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து டைம் துள்ளிடுங்கிற வாசகம் வந்து அப்போதைய அதிமுக அரசுக்கு பெரிய கோபத்தை கொடுத்துச்சு. படம் ரிலீஸாக நிறைய சிக்கல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட விஜய் ரொம்ப மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் கொண்டு போய் இது பண்ணாங்க. ஒரு அரசியல் அழுத்தம், ஒரு அரசியல் வெற்றிடம், இதுதான் வந்து விஜய் அரசியல் களத்தை நோக்கி கொண்டு நினைக்கிறீங்களா, இல்ல இயல்பிலே விஜய்க்கு வந்து நான் ஒரு தலைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கா, என்ன காரணம்? அவர் அந்த விஜய்க்கு வந்து அரசியல் ஆசை இருந்ததுங்கிறத விட அவங்களுடைய அப்பா எஸ்எஸ்சிக்கு வந்து இருந்துச்சு. அவர் வந்து திரைத்துறையில தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தும் பொழுதே தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற கனவோட தான் அறிமுகப்படுத்தி இருப்பாருங்கிறதான் உண்மை. ஏன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர், திராவிட கொள்கையின் பற்றாளராக எஸ்எஸ்சி இருந்தார், அதனுடைய கருத்துக்களை தன்னோட படத்துலையும் வச்சிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஒரு நீண்ட ஒரு பயண திட்டத்தினோட தான் தன்னுடைய மகனை வந்து அவர் திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினார். அதற்கேற்ப தான் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அவர் செதுக்கி கொண்டு போனார். விஜயனுடைய ரசிகர் மன்றத்தை முதன் முதல்ல இருந்து கவனிச்சிட்டு இருந்தது சந்திரசேகர் அவர்கள் தான். அப்போ இருந்து இதை வந்து ஒரு மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி செஞ்சார். ஆமாம், அவருடைய தொலைநோக்கு திட்டமே வந்து அது இப்ராஹிம் ராவுத்தர் செஞ்சார். ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சார். அந்த வேலையை வந்து விஜய்க்கு எஸ்எஸ்சி செஞ்சுட்டு இருந்தார். அதனால் விஜய்க்கு இருந்ததாங்கிறத விட அவனுடைய அப்பா மூலமாக விஜய்க்கு ஊட்டப்பட்டது இந்த ஆசை அப்படின்னு சொல்கிறதான் சரியாக இருக்கும். இந்த அரசியல் களத்தில் ஒரு பொதுவாகவே ஒரு விமர்சனம் வைப்பாங்க, சினிமாவில் இருக்கிற பேரு புகழும் வந்து ஓட்டம் வாங்கி கொடுத்துறாது, அது சும்மா கைத்தட்டலுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம், சிவாஜி கணேசன் அரசியலில் வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. விஜயகாந்த் மட்டும்தான் கிட்டத்தட்ட 10% வாக்கு நெருங்கி தொட்டார், பெருசாக வேறு யாரும் ஜெயிக்க முடியல. டி ராஜேந்திரன் தோத்துட்டார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார். ஸோ இந்த வரிசையில் ஒரு நடிகராக விஜய் இறங்கியிருக்காரு, அவருக்கு பெரிய புகழ் பின்னாடி வந்து ஆதரவு இருக்குது. அவர் விஜயால் சாதிக்க முடியும் அரசியல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது டி ராஜேந்தர் கூடையோ பாக்யராஜ் கூடவோ இல்லை சரத்குமார் கூடவோ வந்து நம்ம விஜயை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த உயரம் வேற, இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய உயரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். அவருக்கு இளைஞர்களுடைய ஆதரவு மட்டும் இல்லாமல் குறிப்பாக குழந்தைகள் பெண்களுடைய ஆதரவும் நிறையா அவருக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதான் இதில் வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது நான் வந்து பத்திரிகையாளராக வேலை செஞ்சிட்ருந்தேன். அந்த சமயத்தில் அவருடைய அந்த கூட்டங்களுக்கு போகும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு க்ரௌடு வந்துருச்சு. ஆமாம், அப்போ சும்மா பேச்சுவாக்கில் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை கமல் வராருனாரு வேடிக்கை பார்க்க போனோம். அவர் மீது இருந்த ஈர்ப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் கொடுத்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், விஜய் வந்து பொதுக்கூட்டம் நடத்தினா குவார்ட்டர் கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், 10 காசு செலவு இல்லாமல் மிகப்பெரிய கூட்டம் கூடும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அது வந்து நடக்கும். கூட்டம் கூடுவதை வைத்து இதெல்லாம் நமக்கு ஓட்டாக வந்துடும் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து நினைக்க முடியாது. ஏன்னா சரத்குமார் அவர்கள் கட்சி தொடங்கும் போது கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. அவர் கூட என்ன நினைச்சார்னா, கூடின கூட்டத்தை பார்த்து நம்ம ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கடைசியில் அதிமுகவில் ஒரு சீட்டுக்கு வந்து அதுவும் இரட்டைகளில் நிற்கிற அளவுக்கு தான் அவருடைய உயரம் இருந்துச்சு. அதனால கூட்டம் வந்து கூடும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு கமலுக்குமே அதே நிலைமை தான் இருக்கு, திமுக வந்து ஒரு சீட்டு வாங்கக்கூடிய நிலைமை தான் எல்லாம் இருக்காரு. அதனால கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கூடும். ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரௌடு புல்லர். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவிலேயே ரஜினிக்கு வந்து அந்த சர்ச்சைக்குலாம் போக வேண்டாம், ரஜினிக்கு நிகராகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஹீரோ வந்து விஜய் மட்டும்தான். அவருக்கு நிகர் இன்னைக்கு யாருமே கிடையாது. அப்படி ஒரு ஹீரோ வரப்போ க்ரௌடு புல்லராக இருப்பார். ஆனால் அதெல்லாம் ஓட்டம் வருமாங்கிற சந்தேகம். ஏன்னா அவர் ரசிகர்கள் திமுகவில் இருப்பாங்க, அதிமுகவில் இருப்பாங்க, பல்வேறு கட்சிகள் இருப்பாங்க, அந்த ரசிகர்கள் எல்லாமே தனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இன்னைக்கு அதை தான் சீமான் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். முதலாவது அரசியல் தலைவராக அவர் தான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அவர் கூட அதான் சொன்னார், என்னன்னா ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு யாரும் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட முடியாது, பொதுமக்களுடைய அன்பையும் பெற வேண்டும், அதுக்கு வந்து தொடர்ந்து உழைக்கணும்னு சொல்லியிருந்தார். அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன், ரசிகர்களை தாண்டி பொதுமக்களை அவர் எந்த அளவுக்கு ஈர்த்து ஓட்டு வாங்குறாரோ அதை பொறுத்து தான் அவர் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அவர் ஆட்சி பிடிப்பாரா இல்லைங்கிறதோ அதுக்கு பிறகுதான் தெரியும். விஜயோட இந்த என்ட்ரி எந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் அமையும்? ஏன்னா வந்து ஏற்கனவே அதிமுக நிறைய பிளவு இருக்கு, திமுக மேலேயே நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கையில விஜயோட வருகை யாருக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும்? இன்னும் அவருடைய கொள்கை எதுன்னு அவர் சொல்லல, அவர் கட்சி பேரை சொல்லியிருக்காரு. ஆனால் அதுல இருந்தே நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது, இதுவரை தொடங்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் திராவிடங்கிற வார்த்தையை உள்ளடக்கி இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர் கட்சி தொடங்கும் போது கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லி தான் பெயர் வச்சாரு. ஆனால் இவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி வச்சிருக்கார். அவருடைய அரசியல்
எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னு என்னுடைய கணிப்பு, அவருடைய கொள்கை வந்து மாநிலம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தமிழ் தேசிய அரசியலை அவர் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்போது தமிழ் தேசிய அரசியலுக்கான ஓட் பேங்க் வந்து அந்தளவுக்கு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் சீமன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7% வாக்கோடு தான் இருக்காங்க. அதனால் இவர் என்ன கொள்கையை முன் வச்சு போகிறார் அப்படிங்கிறத பார்த்து தான், அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இது யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஆனால் என்னுடைய கணிப்பு, இவர் வந்து தமிழ் தேசிய அரசியலைத்தான் முன்னெடுப்பார் அப்படின்னு தோணுது. படம் ரிலீஸ் அப்போ எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி போன ஒரு நபர் தான் வந்து விஜய். ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருக்கிற வரையிலும் கூட அரசியல் பக்கிட்டே ஒரு பெருசாக வரல, குரல் கொடுக்கல. அவரால் இந்த திராவிட கட்சிகளோட ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை வந்து சமாளிச்சிட முடியுமா? இல்லை, அது வந்து எல்லாத்தையும் சந்திச்சு ஆகணும். அந்த மனநிலையெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சாதாரணமாக திரைத்துறையில் இருக்கிறப்பே அவளுக்கு எவ்வளவு இடையூறுகள் கொடுக்குறாங்க. திமுகவும் கொடுத்துருக்கு 2006-11 காலகட்டத்தில், 2011-16 அதிமுக ஆட்சி காலத்திலையும் இதெல்லாம் இடையூறுகள் அவர் சந்திச்சிருக்கிறார். அதனால இனிமேல் தான் அவர் மிகப்பெரிய அவமானங்களை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். அவர் ரசிகர்களை வந்து அவர் ஒரு புறம் கொண்டாடினாலும் மற்றொரு புறம் அவரால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது? ஒருவேளை அது ஆண்ட கட்சியாக இருக்கலாம், இல்லை இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து விஜயினால் பாதிப்பு என்பதை உணர்ந்து விட்டார்கள் என்றால் விஜயின் மீது வன்மங்களும் அவதூறுகளும் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படும். இதுவரை சந்தித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அஜித் ரசிகர்கள் வந்து அவர் திட்டினதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கிற அளவுக்கு இன்னும் மிகப்பெரிய அவமானங்களையும் அவதூறுகளையும் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கெல்லாம் தயாராக தான் அவர் வந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு மற்ற நடிகர்களை விட, சமகாலத்தில் இருக்கிற மற்ற நடிகர்களை விட மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டு அவர் வந்திருக்கிறார் கடந்த காலத்துல. இல்லை, அதனால இதெல்லாம் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்கார். இல்லை, இப்போ பொதுவாகவே ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் அட்டாக் பண்ணியும், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினியை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ரஜினியை அட்டாக் பண்ணியும் விஜய் ரசிகர்கள் கடுமையாக வார்த்தை பொருள்லாம் ஈடுபடுறாங்க. அந்த ஆர்மியை வச்சுக்கிட்டே திமுக அதிமுக சமாளிக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்களோ? சோசியல் மீடியால இப்ப நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி பேர் அறிவிக்கப்பட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள 48,000 ட்வீட்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன், சோசியல் மீடியால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேரை சோசியல் மீடியா மூலமா போய் ரீச் ஆக முடியுது, அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் பொது வெளியில் மற்ற கட்சிகள் அவர் மீது வைக்கக்கூடிய அவதூறுகள், வன்மங்கள், விஷம பிரச்சாரங்கள் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருவார் கண்டிப்பா. அதனால சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்கிறது உங்களுக்கு பிளஸ் தான். ஒருவேளை அவர் மீது பரப்பப்படும் அவதூறுகளுக்கு பதில் சொல்ல கூட இந்த சோசியல் மீடியா டீம் வந்து அவருக்கு பயன்படலாம். நிச்சயமா, இப்போ சினிமாவில் இருக்கிற வரையிலும் ஓகே, அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கட்சி தலைவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு பதில் கருத்து சொல்லி ஆகணும். அப்போ அவரோட ஸ்டாண்ட் தெரிஞ்சிடும் கண்டிப்பா. வந்து இனிமேல் வந்து ஒரு நடிகராக இருக்க வரை அவர் பெருசா நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஏன் நீங்க இந்த விஷயத்த கையில் எடுக்கல, ஏன் இதை பேசல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதி ஆனதற்கு பிறகு மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் வருதுங்கிறப்போ, ஒரு பறந்து ஒரு விமான நிலைய பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மேல்மா சிப்காட் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. அது வந்து அப்படி வேடிக்கையை பார்த்தார் என்றால் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படும். அதனால அதுக்கெல்லாம் அவர் தயாராக தான் இருக்கணும். மக்கள்கிட்ட போய் அணுகணும், முதல்ல மக்களோடு கலந்து பழக வேண்டும். இன்னும் ஒரு ஹீரோ, ஒரு கேரவன், அந்த இதில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் அவர் இறங்கி வந்து மக்களோடு கலந்து பழக வேண்டும். அப்படி பழகினாரு அப்படின்னா மக்களோட அன்பை பெற்றார் என்றால் அது வந்து சாத்தியம்தான். கேரவன் விட்டு இறங்கி மக்களை சந்திக்கணும் தெரியுங்க. கண்டிப்பா கேரவனுக்கு மேலே ஏறி ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து போட்டா பார்த்தாதா? இல்ல, அது வந்து ரசிகர்களை சந்திக்கிறது வேற, மக்களை சந்திக்கிறது வேற. ரசிகர்களை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில சந்திக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். மக்கள் பிரச்சனைகளில் போய் மக்களோடு மக்களை நின்னாத்தான் மக்களுடைய அபிமானத்தை பெற முடியும். நீங்க ரசிகர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்டாலும் கேட்கல அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுவுமே எந்த அளவுக்கு சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு அது சாத்தியம். ஏன்னா விஜயகாந்த் கட்சி தொடங்கிய பிறகு அவர் முதுகில் குத்தியவர்கள் அவர் ரசிகர்கள் தான். ஏன்னா அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பில் வந்து கட்சியில் இணைகிறாங்க, கட்சிக்காக வேலை செய்கிறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க. அது நிறைவேறல அப்படிங்கிறப்போ விஜயகாந்த் அவர்கள் முதுகில் குத்தி விட்டு சென்றது பல வருடங்களாக அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் கூடவே ரசிகர்களாக இருந்த ரசிகர்கள் தான். இது ஏன் நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு அவர் கட்சி தொடங்கினையும் மிகப்பெரிய கூட்டம் வரும். எதுக்குன்னா அவர் மேல் இருக்கக்கூடிய அபிமானத்துல, அது ஒரு கொள்கைக்காக ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் அல்ல. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதை பயன்படுத்தி நாமளும் நம்ம பகுதியில ஒரு பேரூராட்சி தலைவர், ஒரு சேர்மன் ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு அமைச்சர் ஆகலாம் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் அவங்க வேலை செய்வாங்க.
கொள்கைங்கிறத விட அவர்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம்தான் இதுல நிறைய இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல நிறைவேறல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அவர்களே துரோகிகளாக மாறுவார்கள். அதனால எல்லா விஷயத்துக்கும் விஜய் வந்து தயாராக தான் இருக்கணும். நடிகர் விஜயோட கட்சி அறிவிப்பு வந்த அடுத்த சில வினாடிகள்லேயே மூன்று பக்க அறிக்கை ஒன்று விஜய் தரப்புலேருந்து வந்துச்சு. அந்த அறிக்கையில் இருக்கிற ஒரு சில விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ அதில் பற்றி உங்களோட விமர்சனங்களோ உங்களோட கருத்துக்களை சொல்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், அது எல்லாத்துக்குமான ஒரு அரசியலாக முன்னெடுக்கிறேங்கிறது அவரோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. அதாவது என்னை வந்து நீங்கள் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளேயோ ஒரு மத அடையாளத்துக்குள்ளேயோ நீங்கள் அடக்க முடியாது, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு காட்டுறக்காகத்தான் அது வந்து கட்சியோட டேக்லைனாக வச்சுருக்காரு அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக அதில் வந்து இவர் சொன்னதிலே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபக்கம் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அது அவர் ஊழல்னு குறிப்பிட்டதுனால நம்ம திமுகவை மட்டும் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதிமுகவும் சொல்லிக்கலாம், அதிமுகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் மறுபுறம் அப்படின்னா அது தேசிய கட்சிகள் எடுத்துக்கலாம். அதனால ஆனால் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒருவேளை அது பார்ப்பதற்கு திமுகவையும் பாரதிய ஜனதாவையும் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். டைரக்டா வந்து இந்த கட்சிகள் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் அதிரடியா இருந்திருக்குமோ? இல்ல, இது முதல் அறிக்கைங்காட்டி அப்படி சொல்ல முடியாது. அது பொதுவான கலாச்சாரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறக்காக அவர் சொல்லியிருக்காரு. வரும் நாட்களில் அவர் வந்து இந்த கட்சிகள் மீதான விமர்சனத்தை வைப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த கட்சிகள் மீதான விமர்சனத்தை வந்து வச்சாதான் இவர் வளர முடியும். ஆனா என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலுக்குள்ள இறங்கிட்டாலே கூட்டணிங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஒதுக்கிட்டு பேச முடியாது. விஜயோட கொள்கை கோட்பாடுன்னு அறிவிக்கிற அது ஒரு பரம் இருந்தாலும், சீமான் மாதிரி யாருடனும் கூட்டணி இல்லை, தனித்தே களம் காண்வேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் தான் விஜய் இருப்பாரா, இல்லை காலப்போக்கில் அவரும் கூட்டணி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்குவாரா? அதை வந்து நாம முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் முழுக்க விஜய் கையில். நீங்க என்ன இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 அவர் தனித்து தான் களம் காண்பார். ஏன்னா முதல் தேர்தலை தனியாக சந்திக்கும் பொழுதுதான் அந்த கட்சியினுடைய பலம் என்ன, எந்தெந்த ஏரியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்க, எந்த பகுதிகளிலிருந்து நமக்கு ஓட்டு கிடைக்குது, எந்த சாதிகளிடம் நமக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற டேட்டா எல்லாமே எடுப்பாங்க. சாதி இல்லைன்னு அவர் சொன்னாலும் பொதுவாக இந்த சமூகத்தினிடையே விஜய்க்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும். அது மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கிடைக்கும். அப்போ வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று தேர்தலில் அவர் தனியாக சந்திக்கணும். ஒரு உள்ளாட்சி தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மூன்று தேர்தலையாவது குறைந்தபட்சம் அவங்க தனியாக சந்திச்சாங்க அப்படின்னா தான் அந்த கட்சியை வளர்க்க முடியும். அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால விஜய் எடுத்தோடனே கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் தலித்து தான் களம் காண்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, கமலஹாசன் அவர்கள் 2019 கட்சி தொடங்கி வந்தப்போ பார்த்தீங்கன்னா முதலில் நாடாளுமன்ற தேர்தலெலாம் போட்டிக்கிட்டார். அது வந்து அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2021 அவர் கூட்டணிக்கு போயிட்டார். அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிந்து போன மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த தவறை வந்து விஜய் செய்யலை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தற்போது 7% இருக்கக்கூடிய சீமான் வந்து இந்த தேர்தலில் போட்டியாளர்கள் யாரும் இல்லை. ஏன்னா போன தடவை டிடிவி தினகரன் இருந்தார், கமல் இருந்தார், இவங்கெல்லாம் போட்டிக்கு இருந்தாங்க. அதனால் அவருடைய வாக்கு சதவீதம் 7 அப்படிங்கிற அளவுக்கு நின்றுச்சு. இன்றைக்கி வந்து பெரிய போட்டி இல்லை. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட தமிழக தலைவர்கள் ஒருவரான அண்ணாமலையும் ஒரு கூட்டணிக்குள்ளே தான் போகிறார். டிடிவி ஓபிஎஸ் கூட கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி போகிறப்போ எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து இந்த தேர்தலில் கலங்கான போனவர் வந்து சீமான் மட்டும்தான். அப்போ அவருடைய வாக்கு சதவிகிதம் ஒருவேளை இரட்டை இலக்கத்தில் 10% 12% போயிருச்சு அப்படின்னா அது விஜய்க்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிடும். ஏன்னா அவரும் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கும்போதோ 2026 தான் முதன் முதல்ல தேர்தலில் சந்திக்க போகிறார். அப்போ இப்போ ஒரு 12% பெஞ்ச் மார்க்னு சீமான் வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட முதல் தேர்தலிலேயே அந்த 12% வாக்கை அவர் கடக்கணும். அவர் ஒரு 7% 8% அப்படின்னு எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவர் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக போயிடும். அதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் தேர்தலையும் களம் கண்ட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் வந்த மாற்றுக் கட்சிகளில் 10.5% என்பது அதிகம். மூப்பனார்லாம் எடுத்தார்னா அவர் கூட்டணியில் இருந்த எடுத்தார வழியே தனித்து நின்று எந்த கூட்டணியும் இல்லாமல் வாங்கினதில் 10.5% இதுவரை அதிகம். விஜயகாந்த் தான் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார். ஒருவேளை இந்த தேர்தலில் நாம் தமிழர் வந்து அதை கடந்து ஒரு 12% மாதிரி இரட்டை இலக்கத்தில் முன்னேறி போகிறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் வந்துடும். என்னன்னா, சீமானை விட ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ரசிகர்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நடிகர்,
அப்படிப்பட்டவர் முதல் தேர்தலிலேயே தமிழ் தேசிய அரசியல் ஒருவேளை அவர் முன்னெடுத்தால் அதை ஏற்கனவே முன்னெடுத்திருக்கிற சீமானை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கும். விஜயகாந்த் வந்தப்போ அவருக்கு அந்த மாதிரியான கட்டாயம் எதுவும் இல்லை. அப்போ வந்தப்போ வேறு மாற்று அரசியல் பேசக்கூடியவங்க யாருமே இல்லை. அதனால அவர் எத்தனை சதவீத வாக்கெடுத்தாலும் அது வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகப்படாது, பாராட்டப்படும். ஆனால் ஒருவேளை விஜய் வந்து சீமான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குகின்ற ஓட்டு சதவீதத்தை விட குறைவாக எடுத்தார் என்றால் நிச்சயம் அந்த அரசியல் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். அதன் பிறகு விஜயோடைய நடவடிக்கை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஒரே ஒரு தேர்தலில் தனிச்சு களம் கண்டுட்டு கமல் வந்து மனத்துணிவு இல்லாமல் திருப்ப வந்து அவர் கூட்டணிக்கு போயிட்டார். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை விஜய் வந்து எடுத்தார் அப்படின்னா அது வந்து அந்த அரசியல் எடுபடாது. இன்னைக்கு சீமான் கூட முதன் முதலாக விஜய்க்கு அவர் தான் வாழ்த்து சொன்னார்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு அதான் சொன்னார். ஏன்னா தொடங்குவது எளிது, அதை தொடர்வது கடினம்னு சொல்கிறார். ஏன்னா அவர் களத்தில் நின்று கிட்டத்தட்ட 10 வருஷம் போராடிட்டு இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தெரியும். அதனால் அவர் கட்சி தொடங்கி 2026 வரதெல்லாம் எளிது. அந்த வாக்கு சதவிகிதம் இந்த 2024 தேர்தலில் சீமான் செட் பண்ணக்கூடிய அந்த பெஞ்ச் மார்க்கை கடந்து போகணும். இல்லை அப்படின்னா மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வரப்போ இவருடைய அரசியல் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும். அரசியலில் இறங்குறதுனால விஜய் வந்து இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே அவரோட ரசிகர்கள்லாம் அழுவுற மாதிரியான ஸ்மைலெலாம் போட்டு கருத்துக்கள் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் விஜயோட கடைசி படமா? அந்த கோல்ட் தான் கடைசி படமா? இனிமேல் அதற்கு பிறகு இன்னொரு படம் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறேன், அந்த படத்தையும் முடிச்சுட்டு முழு நேரம் அரசியலுக்கு வரணும் தான் சொல்லியிருக்காரு. அவர் எடுத்தது சரியான முடிவு தான். ஏன்னா மிகப்பெரிய ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் இரட்டை குதிரை சவாரி வந்து செய்ய முடியாது. ஆகப்பெரும் தலைவராக இருந்த MGR அவர்களே வந்து இரட்டை குதிரை சவாரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் படத்தில் நடிப்பதை நிறுத்திட்டாரு. அவர் கட்சி தொடங்க பிறகு அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் தான் வெளியாச்சு. அந்த மாதிரி இரட்டை குதிரை சவாரி என்பது வந்து ஆபத்தான விஷயம்தான், எதுலேயுமே ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானது. ஆனால் இது நிலையானதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குரியது தான். ஏன்னா 2026 தேர்தல் முடிவுகள் தான் அதை வந்து வெளிப்படுத்தும். ஒருவேளை அவர் ஒரு எண்ணம் வச்சிருக்கலாம், நாம குறைந்தபட்சம் முதல் தேர்தலையே ஒரு 15% வாக்குகள் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு இலக்கு வச்சிருப்பார். முதல் தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது மிக கடினமான விஷயம்தான், ஆனால் ஒரு இலக்கு வச்சிருப்பார். அந்த இலக்கை அவர் எட்ட முடியவில்லை என்றால் இப்போ கமல் வந்து எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திரும்ப சினிமா நடிக்க வந்துட்டாரோ, சிரஞ்சீவி கூட பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலிலேயே நின்று கிட்டத்தட்ட 18 MLAக்கள் வரை அவர் கட்சியில் ஜெயிச்சாங்க. ஆனாலும் அவருடைய கலை யதார்த்தம் புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து தொடர்ந்து போராட முடியுமான்னு ஒரு தயக்கம் இருந்ததுனால கட்சியை கொண்டு காங்கிரஸோட சேர்த்து இணைச்சிட்டு இன்னைக்கு திரும்பவும் அவர் நடிகருக்கு வந்துட்டார். சிரஞ்சீவியும் அந்தளவு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் தான். அந்த மாதிரி ஒரு முடிவை விஜய் எடுப்பாரா அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகளும் அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் நிர்ணயிக்கும். அரசியலுக்கு உள்ள புதுசாக ஏதாவது நடிகர்கள் வந்தாங்கன்னா MGR மாதிரி சோபிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே விஜயை கூட இன்னொரு MGRலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் இன்னொரு MGRஆக மாறுவாரா விஜய்? அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இல்லை. விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை களம் என்பது வேறு, MGR வந்த சூழ்நிலை களம் என்பது வேறு. 1967 பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருது. 1957 திமுகவில் உறுப்பினராக இருக்கிறார் MGR. கட்சியினுடைய பல்வேறு வகையில் பிரச்சாரத்திற்கும் போராட்டங்களும் இதெல்லாம் அவர் உதவி செஞ்சுருக்கிறார். அண்ணாவே 1967 தேர்தலில் என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு இதயக்கணி அப்படின்னு சொல்லி MGRை வானாளாக புகழ்ந்தார். அவர் வந்து லட்ச லட்சமாக எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னார் MGR. எனக்கு அதெல்லாம் கூட முக்கியம், MGR வந்து அவர் முகத்தை காட்டினாவே போதும், எனக்கு 30,000 வாக்குகள் விழுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் அண்ணாவே வந்து MGRை வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் 1967 10 மேற்பட்ட கட்சிகள் திமுக தலைமையில் இணைஞ்சு கூட்டணியோட தேர்தலை சந்தித்தாங்க. அந்த 1967 தோல்விக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி படிப்படியாக தன்னை செல்வாக்கை இழந்துகிட்டே வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அன்றைய தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் முகமாக இருந்த காமராஜர் வந்து தேசிய அரசியலுக்கு போயிட்டார். 1963 K-Plan ஒன்று அறிமுகப்படுத்தி அவர் வந்து தேசிய அரசியலுக்கு போய் அவர் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் மாநில அரசியல் இல்லை. இங்கு இருந்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி செல்ல முடியல. அப்போ அதன் பிறகு 1967 பிறகு தான் அவர் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டு வரார். யார்? காமராஜர். ஆனாலும் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இல்லை. காங்கிரஸ் கட்சி தலைவராக வேறு சிலர் பணியாற்றாங்க, சி சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் பணியாற்றாங்க. 1976 தான் மூப்பனார் வர்றார். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தில் வந்து
எம்ஜிஆர் வந்து சரியாக கட்சி தொடங்கினார். அது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது இல்லை, ஆனால் எதேச்சியாக உருவாக்கப்பட்டு அந்த வெற்றிடத்தை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இடத்தை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். ஆனால் அதன் பிறகு கட்சி தொடங்கிய நடிகர்கள் யாரும் பெருசாக வந்து ஜொலிக்கல. அவருடைய கலையுலக வாரிசன் அறியப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் கட்சி தொடங்குறது என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன், சிவாஜி கணேசன் வந்து எம்ஜிஆருக்கு நேராக இருந்த ஒரு நடிகர், அவர் தொடங்கிய கட்சியும் வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி டி ராஜேந்தர், சரத்குமார் உள்ளிட்ட பல நடிகர்களும் கட்சி தொடங்கினாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலில் உச்சம் தொட்டவர்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வரைக்கும் அதில் வந்து போனவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் வந்து இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கான ஒரு வெற்றிடம் வந்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து கொஞ்சம் வலுவிழந்து இருந்தாலும் ஒரு மோசமான நிலைமையில எல்லாம் கிடையாது. 1967 பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு ஏற்படல. இன்னைக்குமே அவங்க வந்து ஒரு 60 இருக்காங்க, 60 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க, ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுகவும் வலிமையா இருக்குது. இன்னைக்கும் வந்து அவங்களுடைய இளைய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிறுத்துறாங்க. 2026 தேர்தலில் அவர் சொன்ன மாதிரி உடனே எடுத்தோடனெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலையோ இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் அவர் தொடர்ந்து உழைக்க வேண்டும், அதை வந்து காலம்தான் தீர்மானிக்கும். 2026 தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு வேலை அவருக்கு பாதகமாக இருந்தா, இல்லை அரசியல் வேண்டாம் திருமூணம் சினிமாவுக்கு நடிக்க போகலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு பாதகமான விஷயம்தான். ஆனால் இவர் வந்து பொதுவாக நடிகர்கள் ரிட்டையர் ஆகிற வயசுல தான் அரசியலுக்கு வருவாங்க. இவர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் பொழுது, ஒரு துடிப்பான இளைஞராக இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி அப்படின்னா அதற்கான இலக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்குது. 2026 தெளிவுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நோக்கி வந்து அவர் ரொம்ப தொலைவு ஓட வேண்டியது இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அடைந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தியை அவர் அடைவதற்கு வந்து 2031 சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பாக. அதனால் அவருடைய ஓட்டம் என்பது குறுகிய காலம் இல்லை, நீண்ட காலத்துக்கு இருக்கும். அப்படி அவருடைய தொடர் ஓட்டத்தில் அவர் எப்படி செயல்படுறாரு, தோல்விகளை வந்து தாங்கிட்டு எதிர்த்து நின்று அரசியலில் களமாடுறாரா, அவதூறுகளை அவமானங்களை அவர் எப்படி சந்திக்க போகிறாரு, அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் துரோகங்கள் நடக்கும், அதெல்லாம் அவர் எப்படி வந்து எதிர்த்து நின்று தன்னுடைய ஒரு சிறந்த ஒரு தேர்ந்த தலைவராக காட்டிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பல விஷயங்கள்ல தான் இருக்கும். அதனால நடிகர்கள் யாருமே கட்சி தொடங்கிட்டா உடனே எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா அப்படின்னா முடியாது. இப்போ அது சினிமாவில இருந்து விலகிட்டார் அப்படின்னா இனிமேல் தான் வந்து அந்த இடத்தை யார் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி. வேணா எம்ஜிஆர் இடத்தை விஜய் பிடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. சினிமாவில் விஜய் இடத்தை நீ அடுத்து யார் பிடிக்க போறாங்க, சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா இல்ல அஜித்தோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் காலத்தின் கையில் இருக்கு. கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியோ வந்து விஜயால் வந்து திரையுலகத்திலேயே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அரசியலையும் அவர் என்ன பண்ண போறன்னு இருக்கு. அவர் கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி சின்னங்கள், எதிர்கருத்துக்கள் எல்லாம் வெளியிடட்டும், மக்கள் மத்தியில அவர் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிறாரோ தொடர்ந்து பார்ப்போம். அதே வந்து விஜயோட எதிர்காலத்தை காமிச்சு கொடுத்துரும். நன்றி. நன்றி.